ஒரு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அந்த கண்ணாடி, ஆவிக்குரிய கண்ணாடின்னு பார்க்கும்போது நிரூபங்கள். அதனால்தான் நிரூபங்களை அதிகமா வாசிங்க. நிரூபங்கள்னா அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா புஸ்தகங்கள், பெரும்பாலான புஸ்தகங்கள். இப்ப இது சொல்லுகிறது பாருங்க, ஆவிக்குரிய விதத்துல ரட்சிக்கப்பட்ட நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை இந்த கண்ணாடி நமக்கு காட்டுகிறது. விமானத்தில் போகிறோன்னு வச்சிங்களா, சோஃபாவில் உட்காண்டிருக்க மாதிரி தான் இருப்போம். ஆனால் அவர் அந்த விமானத்தை ஓட்டுறவர் சொல்வார், இப்பொழுது நாம் தரையிலிருந்து 40,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறோம். என்னடா சோஃபாவில் உட்காண்டிருக்க மாதிரி தான் இருக்குது, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீட்டில் இல்லை, சோஃபா மாதிரி தான் இருக்குது, ஆனால் சோஃபாவில் இல்லை. எங்கே இருக்கிறோம்? 40,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? உங்களுக்கும் எனக்கும் ரக்கம் இருக்கிறதுனாலயா? நம்ம சுமக்கிறது அது ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது, அதுக்கு ரக்கம் இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது, அதுக்கு ஆற்றல் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம இருக்கிறதுனால, அது அவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுனால, நம்ம அதுக்குள்ளார இருக்கிறதுனால நம்ம அது அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம். யாருக்கா விளங்குச்சா? நம்ம ரொம்ப போராட தேவையில்லை. அது எப்படி அந்த இன்ஜின் வேலை செய்யும் அதெல்லாம் போய் படிக்க தேவையில்லை. அது எப்படி ஓட்டுறது அதெல்லாம் டிரைவிங் ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்கெட்டை வாங்குகிறோம், சரியா? போய் உள்ளார உட்காரோம். உங்கள் அப்பா உங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றாருன்னு வச்சிங்களேன், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருனா அந்த செலவோட உங்களுக்கு கிடையாது, சரியா? அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அந்த ஒரே காரணத்துக்காக. இல்லாட்டினா நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எங்கேயா விளையாட போகிறீங்க, அந்த கிளப்பு உங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குது, நீங்கள் அந்த கிளப்பில் இருக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக. இந்த எந்த தகுதியுமே இல்லை. நீங்கள் வந்து ஃப்ளைட் இன்ஜினியரும் கிடையாது, ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு நீங்கள் கிளாஸும் போகலை, அதுக்கு செலவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் பறந்துட்டுருக்கிறது 40,000 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கிறீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய வேண்டிய அத்தனையும், அதாவது வெற்றி பெற வேண்டிய அவ்வளவு வெற்றியையும் இயேசு கிறிஸ்து தம் சிலுவை மரணத்தினாலும் தம் உயிர் தேடுதலினாலும் செய்து முடித்திருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால அவருக்குள்ளார வந்துட்டோம். நல்லா கவனிங்க, நாம அவருக்குள்ளார வந்தது மாத்திரம் இல்ல, அவர் நமக்குள்ளார இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளார இருக்கிறது மாத்திரம் இல்ல, நாம அவருக்குள்ளார இருக்கிறோம். இது மட்டும் இல்ல, அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய சத்தியம். இதுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லணும். நம்ம அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறேன் சொல்லுங்க.